Hi students, welcome to Sai Hindi and English Vidyalaya YouTube channel. இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டரான, அதாவது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் சில வார்த்தைகளை அமெரிக்கன் இங்கிலீஷில் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு கிளாஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க கிளாஸுக்கு போகலாம். பாருங்கள், நார்மலாக அதனுடைய ஃபார்ம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் ரெண்டு விதத்தில் சேஞ்ச் ஆகுது எப்படின்னு பாருங்கள். தேர் ஆர் டிஃப்ரென்ஸ் இன் ஸ்பெல்லிங் ஃபார் சம் வேர்ட்ஸ் பிட்வீன் அமெரிக்கன்ஸ் அண்டு பிரிட்டிஷ். பாருங்கள், ஸ்பெல்லிங்கில் சேஞ்ச் ஆகுது. சில வார்த்தைகள் எப்படி இருக்குது, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்குறேன். கலர் COLOUR அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஓகே, இஸ் ஸ்பெல்ட் பை தி அமெரிக்கன். அமெரிக்கன்ஸ் வந்து இதை வந்து கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி கலர்னு அமெரிக்கன் சொல்கிறாங்கன்னா, அதில் அந்த யூவை எடுத்துடுறாங்க பாருங்கள், கலர். அங்கே பிரிட்டிஷ் இங்கிலீஷில் கலர்ன்ற வார்த்தையை அமெரிக்கன் எப்படி ஸ்பெல் பண்ணுறாங்க, COLOR கலர். ஸோ இப்படி பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி இதில் இன்னொரு டிஃப்ரென்ஸும் இருக்குது. த டிஃப்ரென்ஸ் மேபி பேஸ்டு ஆன் நாட் ஓன்லி ஸ்பெல்லிங், ஸ்பெல்லிங் மாத்திரம் கிடையாது, பட் ஆல்சோ ப்ரொனவுன்சியேஷன் அண்டு வொகேபுலரி. ஸோ இதில் ப்ரொனவுன்சியேஷன்லையும் வொகேபுலரிலையுமே கூட இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் சேஞ்ச் ஆகுது. இதில் டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் ஃபியூ நோட்டபுல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ். நிறைய சேஞ்சஸ் இருக்குது, அதுவும் மோர் தென் 100 ஆஃப் வேர்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். பட் அதனுடைய டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னமும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க அதனுடைய கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணலாம். பாருங்கள், இதை ரெண்டு பார்ட்டுன்னு சொன்னோம், ஒன்று ஸ்பெல்லிங், இன்னொன்று அதனுடைய வொக்காபுலரி அண்ட் ப்ரொனவுன்சியேஷன். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஸ்பெல்லிங் பார்ட்டில் பார்ப்போம், டிஃப்ரென்ஸ் இன் ஸ்பெல்லிங். இப்போ பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லேயும் அமெரிக்கன் இங்கிலீஷுன்னு ரெண்டாக கொடுத்துருக்குறோம். இதில் இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் பாருங்கள், சில வார்த்தைகளுக்கு சென்டர் அப்படின்ற வேர்டு CENTRE. ஆக்சுவலி இதை வந்து அமெரிக்கன் எப்படி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறாங்க, சென்டர் CENTER, சென்டர் அண்டு சென்டர். இதில் ஸ்பெல் தான் சேஞ்ச் ஆகுது, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபுல்ஃபில் அப்படின்றதில் FUL FIL ஒரு எல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் வந்து ஃபுல்ஃபில் FUL FILல்னு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த யூ வார்த்தையை பூராமே எடுத்துடுறாங்க. ஹானரில் பாருங்கள், யூ எடுத்துகிட்டு ஹானர் அப்படின்றாங்க. ஜுவல்லரியில் WL ஒரு எல் எடுத்துட்டாங்க. டயரில் ஒய் எடுத்துகிட்டு IR டயர். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படின்றதில் WM கொடுத்துருக்குறோம், அதில் ஒரு எம் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லைசன்ஸில் பாருங்கள், இதில் CE இதில் SE. நெக்ஸ்ட்டு வேர்டு பாருங்கள், பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுலேயுமே BEHAVIOUR வந்திருக்கு, இதில் BEHAVIOR வந்திருக்கு. ஸோ இதில் டிஃபென்ஸ் DEFENCE, இதில் DEFENSE டிஃபென்ஸ். இதில் தியேட்டர் பாருங்கள், THEATRE தியேட்டர், இதில் THEATER தியேட்டர். அடுத்தது பாருங்கள், லேபருக்கு LABOUR லேபர், இதில் LABOR லேபர். இதில் ஆர்கனைஸ் ORGANISE வந்திருக்கு, இதில் ORGANIZE வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஸ்பெல்லிங்கில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு, சரிங்களா. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. ஜஸ்ட்டு உங்களுக்காக ஒரு 12 வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது டைப்பு போகலாம். ரெண்டாவதில் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் இன் வொகேபுலரி. நம்ம சொன்னோம் இல்லையா மேஜராக, இது அதே மாதிரி கிராமட்டிக்கல்லையும் இதில் சேஞ்சஸ் இருக்கும். அது நம்ம அடுத்தது ஒரு வீடியோ கிளாஸஸில் தனியாக பார்ப்போம். ஸோ இதில் வொக்காபுலரியில் எப்படி சார் சேஞ்ச் ஆகுது, இதில் பாருங்கள், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷில் இதில் ஆட்டம் அப்படின்னு சொன்னால் இதில் ஃபால். அப்போ பிரிட்டிஷில் ஆட்டம்ன்ற வார்த்தையை அமெரிக்கன் இங்கிலீஷில் ஃபால் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் பிஸ்கட் அப்படின்ற வார்த்தையை இதில் குக்கி அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இதில் சினிமா அப்படின்ற வார்த்தையை இதில் மூவி அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இதில் பாருங்கள், கன்சல்டன்ட் அப்படின்ற வார்த்தையை இதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். அமெரிக்கன் இங்கிலீஷில் ஸ்பெஷலிஸ்ட். சரி, நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷில் காட்டன் அப்படின்ற வார்த்தையை இதில் த்ரெட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பிரிட்டிஷில் ஃபெலோ அப்படின்ற வேர்டை அமெரிக்கனில் கை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷில் ஃப்ளாட் அப்படின்ற வார்த்தை இருக்குது, இந்த ஃப்ளாட்டை இதில் வந்து என்ன பயன்படுத்துகிறோம், அமெரிக்கனில் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிரிட்டிஷில் டைரி அப்படின்ற வேர்டு இருக்குது, இதை வந்து நம்ம அமெரிக்கனில் சொல்லும்போது ஹேண்ட் புக் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு
ஹாலிடே அப்படின்ற வார்த்தை இருக்குது, இதை வந்து நம்ம வெக்கேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஜாம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையை இதில் நம்ம ஜெல்லி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதில் ஜக் அப்படின்ற ஒரு வேர்டு, இதில் வந்து பிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இதில் லிஃப்ட் அப்படின்ற வார்த்தை இருக்குது, இதில் எலிவேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இதில் லோரி அப்படின்ற வார்த்தையை இதில் வந்து ட்ரக் அப்படின்னு சொல்கிறோம். அமெரிக்கன் இங்கிலீஷில் ட்ரக்கு, பிரிட்டிஷ் இங்கிலீஷில் லோரி. நெக்ஸ்ட் லக்கேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வார்த்தைக்கு பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறோம், இதில் அமெரிக்கனில். நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் கார்டன், பிரிட்டிஷ் இங்கிலீஷில் கார்டன் அப்படின்னு சொல்கிறோம், இதில் யார்ட் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். இதில் யா ஃபுட்ஃபால் அப்படின்னு சொல்கிறோம், யா ஃபுட்பால் அப்படின்றத இதில் வந்து யா சாக்கர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இதில் சிப்ஸ் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை இதில் யா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்ற வார்த்தை இருக்குது, இந்த வார்த்தைக்கு இதில் ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் ரப்பர் அப்படின்ற வேர்ட் இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா எரேஷர் அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், டாக்ஸி அப்படின்னு சொல்கிறோம், இதில் பிரிட்டிஷ் இங்கிலீஷில். அதே வார்த்தையை அமெரிக்கனில் கேப் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கியூ அப்படின்ற பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்டுக்கு இதில் லயன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி நிறைய வேர்ட்ஸ், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வார்த்தைகள் இருக்குது. அதில் டே டு டே யூசஸில் நம்ம இது எல்லாமே பயன்படுத்தக்கூடிய வேர்டு, அதனால் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய யூடியூப் சேனலான சாய் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வித்யாலயா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி டெய்லி ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அருமையான ஒரு கிராமரை பற்றி நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் அதை பூராமே நான் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், அதை போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.